Hi everyone, welcome to Pan and Petals. Western style Paneer Veg Pulao. Ingredients: Paneer 200 grams, Basmati rice 500 grams, carrots, cauliflower, beans, ella 100 grams chop panni vechukonga. Pacha patani kadacha adu 100 grams eduthukonga. Rendu pacha melaga slit pottu vechukonga. Onions rendu nalla thin slice pannikonga. Chinna da or thakkali chop panni vechukonga. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை. வார்ம் வாட்டரில் ராக் சால்ட் போட்டு ஒரு 10 minutes காலிஃப்ளவரை சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 teaspoons, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 4 முந்திரி, பட்டை 4 சின்ன பீஸ், சீரகம் 1 teaspoon, 10 முந்திரியும் 3 பாதாமும் நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் 10 minutes ஊற வச்சுக்கோங்க. பாதாம தோலை உரிச்சிட்டு முந்திரி பாதாம் அதோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கோங்க. ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில், 2 டேபிள்ஸ்பூன் கீ. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் 2 டேபிள்ஸ்பூன் கீயும் சேர்த்து நல்லா சூடாக விடுங்க. சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு டாஸ் பண்ணி விடுங்க. இப்போது தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். வதக்கி விடுங்க. அதோட இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். 1 மினிட் வதக்குங்க. இப்போது முந்திரி பாதாம் பச்சை மிளகாயை பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இல்லை ஒட்ட ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வதக்குங்க. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஒரு சின்ன தக்காளி அதை போட்டுக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது அரிஞ்சு வச்சுருக்க காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது தண்ணியும் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். ரைஸ் 1 கப் எடுத்துருக்கீங்கன்னா தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து 2 கப் ஊற்றணும். ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்து கலந்து விடுங்க. கலந்து விட்டு மூடிடுங்க. குக்கரை மூடிட்டு மேலே விசில் போடாதீங்க. ஒரு டம்ளரை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் வேக விடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா சுட சுட டெலிஷியஸ் பன்னீர் வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக வருது பாருங்கள். குக்கர்லேயும் அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டம்ளர் போட்டு மீடியமில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா குக்கரும் அடி பிடிக்காமல் நல்லா வரும். சூப்பராக வாசனை வருது. சுட சுட யம்மி பன்னீர் வெஜ் புலாவை குருமா அண்ட் ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் கிளிக் ஆன் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கான் டு கெட் ரெகுலர் அப்டேட்ஸ் ஃப்ரம் பேன் அண்ட் பெட்டல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.